அப்புறம் சூப்பர்பான ஒரு பீட்ரூட் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பேனில் ஒரு ரெண்டு பீட்ரூட்டை திருவி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே அரை கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் தேவையான அளவு உப்பையுமே ஆட் பண்ணிக்கோங்க. பீட்ரூட் பொரியல் உங்களுடைய தேவைக்கேற்ப உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அது வெந்துட்டுருக்கிற நேரத்தில் நம்ம மிக்ஸி ஜாரில் ஒரு 2.5 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. துருவின தேங்காய் இது கூடவே 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணி 2 பல்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 2 பல்ஸ் விட்டு எடுத்தால் போதும், ரொம்ப மையா அரைச்சிட வேண்டாம். ஸோ இப்போ பீட்ரூட் வெந்துருச்சு. இது கூடவே இந்த பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கறதுக்கு ஒரு சின்ன பேனில் ஒரு 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் கடுகு, 2 காஞ்ச மிளகாய், அப்புறம் 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணி அதையும் அந்த பீட்ரூட் பொரியல் கூட ஆட் பண்ணிங்கன்னா ஒரு டேஸ்டியான பீட்ரூட் பொரியல் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.